சுந்தர், 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 எங்க போனா இவன்? வாயா, ரெண்டு தோசை சாப்பிடியா? இல்லம்மா, வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நேத்து நைட்டும் நீ சாப்பிடாம தூங்கிட்ட, வந்து சாப்பிடியா? கடவுள் நமக்கு மட்டும் ஏமா இப்படி வேதனைக்கு மேலே வேதனையை கொடுக்குறாரு. இருந்த வேலையும் போயிடுச்சு, அப்பா வாங்கி வச்ச கடனை எப்படி அடைக்க போகிறனும் தெரியல, உனக்கு மாத்திர மருந்து எப்படி வாங்க போகிறனும் தெரியல. வேற வேலை எதுனா முயற்சி பண்ணி பாரியா? எல்லாம் கேட்டம்மா, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறான். சரிப்பா, கவலைப்படாத, வந்து சாப்பிடுப்பா. வீட்டில் யாருமா? வாங்கம்மா. என்னம்மா சிவகாமி அம்மா, அடையாளம் தெரியுதா இல்ல மறந்து போச்சா? பணம் வாங்கும் போது உங்க வீட்டுக்கார் என்ன தேடி வந்தாரு, அதை திருப்பி வாங்க நான் உங்க வீடு தேடி வந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா உங்க நியாயம்? கொஞ்சம் உள்ள வந்து பேசுங்கம்மா. ஓ, மானம் போகுதா உங்களுக்கு? அதெல்லாம் வேற இருக்கா? போங்க, உள்ள வரேன். ஓ, தோரே சாப்பிடுறாரா? என்னப்பா தம்பி சுந்தர், எங்க இந்த மாசம் வட்டி? கொஞ்சம் பொறுத்துங்கக்கா, திடீர்னு வேலை போயிடுச்சு, அதான் இந்த மாசம் வட்டி பணம் கொடுக்க முடியல. ஓ, உனக்கு வேலை வேற போயிடுச்சா? வேலை இல்லைங்கிற, சாப்பாடு மட்டும் கரெக்டா சாப்பிடுற, என்ன கோவம் வருதா? அப்பா வாங்கின கடனை புல்ல அடைக்கணுங்கிறது உன் தலையெழுத்து. மேலே இன்னும் மூட்டை தூக்குற வேலைக்கு போ. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, மாசம் மாசம் வட்டி வந்து சேரல. இந்த ராஜேஸ்வரிய நீ ராட்சசியா தான் பாப்ப. கவலைப்படாதயா, எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் சாப்பிட்டு போயா. இல்லம்மா, வேணாம்மா, அவங்க சொல்ற மாதிரி ஏதாவது மூட்டை தூக்குற வேலைக்கு தான் போலான்னு நினைக்கிறேன். கடவுளே, ஏயா எங்களை சோதிக்கிற? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து என் குடும்ப கஷ்டத்தெல்லாம் நீக்குங்க ஐயா. சொல்லு சுந்தர், ஏதோ வேலை விஷயமா பார்க்கணும் சொன்னியே, போயிட்டு இருந்த வேலை என்னாச்சு? கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஐயா, என் குடும்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே, எங்க அப்பா கடனை வாங்கி வச்சு கேட்டு முடிச்சே இறந்து போயிட்டாரு. அம்மாவுக்கு வேற ஆஸ்துமா, இந்த ராஜேஸ்வரி வேற வட்டி பணம் கேட்டு டார்ச்சர் பண்றாங்கடா. அதான் சங்கர் உன்னை பார்க்க வந்தேன், எதனா வேலைன்னா சொல்லு சங்கர். நான் வேலை செய்யற ஆட்வோஸ் கடையில் ஒரு வேலை இருக்கு, ஆனால் உனக்கு செட் ஆகுமான்னு தெரில, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லடா, மூட்டை தூக்குற வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன். வா, அண்ணாச்சி கிட்ட சொல்லி சேர்த்து விட்றேன். ம், வரேன். வீட்டுல ரொம்ப கஷ்டம், இருந்த வேலையும் போயிடுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி தரலான்னு. இல்லை, இவன் பார்க்க படிச்ச போய் இருக்கான், இவன் கூட வேலை செய்வான். ரொம்ப நல்லவன், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான்னாச்சு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யப்பா? செய்வான்னாச்சு. அவனை கூட்டு போய் என்ன வேலைன்னு சொல்லு. போ. நன்றி அண்ணாச்சி. வா சுந்தர். ரொம்ப தேங்க்ஸ் சங்கர். ஏய், அதெல்லாம் தேவையில்லடா, ஏதோ என்னால் முடிஞ்சது. என்ன தேங்க்ஸ்லாம் எதுக்கு, உள்ளவா. Thank you.
சிமெண்ட் மட்டும் இருக்காச்சு அண்ணாச்சி. அவன் உங்க வேலை செய்யறானே? பரவாயில்ல அண்ணாச்சி, செய்யறான், நல்லா செய்யறான். இந்தா இதை மட்டும் ஏற்றிட்டு 20 அம்சண்டு, 1 சிமெண்ட், 200 செங்கல் ஏற்றி விடு போட்டு போ. வேலை முடிஞ்சுச்சு அண்ணாச்சு. ஆ சரி ரைட். ரொம்ப நன்றி. ஆ சரி ரைட். கறி சோறுலாம் சாப்பிட்டு பல மாசம் ஆச்சுன்னு அம்மா சொன்னாங்கல்ல.
பிரதர். யாரு பிரதர்? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா பிரதர்? இருங்க கொண்டு வர. ரொம்ப நன்றி பிரதர். இதை ஃப்ரீயா இருக்க நேரத்தில் படிங்க. சரிங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும், வேதனை எல்லாம் மாறும். சரி. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தருவார். சரி, போயிட்டு வரேன் பிரதர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற நமக்காக தரித்திரரானார். நம்முடைய வேதனைகளையும் கவலைகளையும் வறுமையையும் பாவங்களையும் போக்கி சந்தோஷத்தை கொடுக்கவே அவர் சிலுவையை சுமந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வரும். வாப்பா, உள்ள வாப்பா, உட்காருப்பா, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தப்பா தண்ணி. என்னப்பா இன்னைக்கு வேலைலாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. சரி, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதோட முக்கியமான டாக்குமெண்ட். சரிப்பா, பத்திரமா உள்ள வச்சு. சரி, நான் வச்சிடுறேன். அட ராஜேஸ்வரி அக்கா, வாங்க உள்ள வாங்க. இல்ல சுந்தர், நான் எதுக்கு வந்தேனா? அட வாங்க, முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்கக்கா? தொழிலாம் எப்படி போகுது? பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன உள்ள கூப்பிட்டு உட்கார சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சுந்தர். அட அதை விடுங்கக்கா, என்ன விஷயமா வந்தீங்க அத சொல்லுங்க. உன்னை பார்த்து சின்னதா ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன் சுந்தர். என்ன உதவிக்கா? நான் சீட்டு பிடிச்ச பணத்தை எல்லாம் வச்சு பெரிய தொழில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. என்கிட்ட சீட்டு கட்டினவங்க எல்லாருமே பணத்தை கேட்டு ரொம்ப தொல்லை பண்றாங்க. சரிக்கா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு இப்ப வந்தேன். நீ தான் இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டியே. நான் பெரிய ஆள் இல்லக்கா, எனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர். என்னப்பா? ஓ, ராஜேஸ்வரிங்களா? எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. காஃபி கொஞ்சம். சரிப்பா, எடுத்துட்டு வர. ஆமாப்பா, நீ எப்படி இவ்வளவு பெரிய ஆளான? முதல்ல இந்த காஃபியை குடிங்க. காஃபி குடிங்க. ரொம்ப நன்றிமா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. அது ஒரு பெரிய அற்புதம்க்கா. ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அடுத்த நாள் நான் வழக்கம் போல வேலைக்கு போனேன். நாளைக்கு
செக்காக கொடுத்துட்றேன். ஃபோன் சொல்லி தானே அனுப்பிச்சு சார். இல்லை வேற ஒரு வேலையை வந்துருந்தேன். சரி 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 அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். வேற எதுவும் கிடையாது. சரி சார் சரி சார். என்னப்பா சார் உங்க பர்ஸ்? பர்ஸா? ஓ எந்தா? தேங்க்ஸ்ப்பா. இதுல எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? தெரியாதுங்க சார். 20,000 மேல இருக்குப்பா. ஓ இதை வச்சிருந்துக்கலாமே. நீனே வச்சிருந்துக்கலாமே. எப்படிப்பா கொடுக்குற? கடவுள் அன்னைக்கு தேவையை சந்திக்கிறாரு. அடுத்தவங்க பணம் எனக்கு எதுக்கு சார்? வெரி குட்ப்பா. என்ன பண்றீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் சுந்தர். இங்கதான் அண்ணாச்சி கடையில வேலை பாக்குறேன். இங்கே ஒர்க் பண்றீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ இன்ஜினியரிங். ஓ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கார்டு. சரி நீங்கள் வந்து என்னை பாருங்கள். உங்களை மாதிரி நம்பிக்கையினால தான் பண்ண தேடிட்டு இருந்தேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். படிப்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தினார். கொஞ்ச நாளில் சார் மலேசியாவில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் விஷயமாக அங்கே போயிட்டார். சென்னையில் இருக்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் கொடுத்துட்டாரு. அது மூலமா வந்தது தான் இந்த வீடு, இந்த காரு எல்லாமே. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டது தான். அதனால் வந்தது தான் இந்த ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் எல்லாமே. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சுந்தர். ஆனால் இந்த இயேசுவால் என்னுடைய வேதனையை மாற்ற முடியுமா? நிச்சயமாக அவரால் முடியும்க்கா. என்னுடைய வேதனையை ஏழ்மையை மாற்றி ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனையும் மாற்றி ஒரு புதிய மாற்றத்தை தருவார். அப்படின்னா இந்த இயேசுவை நானும் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் சுந்தர். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணுக்கா. உங்ககிட்ட பணம் வாங்குறவங்களாம் யார்? ஏழைங்க தானே. அதனால் வட்டிக்கு விடாமல் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா வட்டிக்கு விடுறது சாபம். இந்த சூழ்நிலை திரும்ப வராமல் இருக்கணும்னா வட்டிக்கு பணம் கொடுக்காமல் இருங்க. சரிப்பா, இனிமேல் கண்டிப்பாக வட்டி கொடுக்க மாட்டேன். கா நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இனி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கரெக்டாக சொன்னீங்க சுந்தர். ஆ வாங்க, இவர் தாஸ். இந்த மாற்றத்தை கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர் தெழுதலின் நாளில் உங்களுக்கு என் அன்பின் ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் அகில உலகமும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற ஒரு நல்ல செய்தியோடு எல்லா இடங்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வரும்பொழுது 30வது வயதில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். தேவன் தந்த திட்டத்தின்படி அதை செய்து கடைசியாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் ஜீவனையும் தந்தார், மரித்தார். 3rd நாள் அவர் உயிரோடு எழும்பினார். அவர் எழும்ப முடியாது என்று பலர் நினைத்தார்கள், பலர் யோசித்தார்கள். யூதர்கள் அதுக்கு காவல் வைத்தார்கள், முத்திரை போட்டார்கள். இதுக்கு அப்புறம் அவர் எழும்ப முடியாது என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் நடந்த சம்பவம், முடியாத காரியம் ஒன்றும் தேவனிடத்தில் இல்லை. மரித்திருந்த இயேசு அந்த கல்லறையிலிருந்து அவர் வெளியே வந்தார். அடைக்கப்பட்ட கல் திறக்கப்பட்டது, அவர் வெளியே வந்தார். எத்தனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்கள். அவர் உயிரோடு எழும்பினது, பல ஆசீர்வாதங்கள் நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த நாளில் அவர் எழும்பினதுனால நமக்கு என்ன நன்மை என்ற ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக அதை நான் சொல்லி, அதன் பிறகு நான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்கள் குடும்பத்தின் ஒரு புதிய மாற்றத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்பொழுது உங்களுக்காக அந்த வசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின
புஸ்தகம் 3:26 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். இந்த நாளில் கவனிச்சுக்கிங்க, அவரை தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பினார். எதற்காக இயேசுவை எழுப்பினார்? உங்களிடத்தில் அனுப்பும்படி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அனுப்பும்படி அவர் எழுப்பினார். எதற்காக எழுப்பினார்? வேதம் சொல்லுது, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. இந்த நாளில் என் அன்பு சகோதரனே, இயேசு இந்த உலகத்தில் எழும்பினது நோக்கம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இயேசு வரணும். உங்களிடத்தில் இயேசு வந்து என்ன செய்ய போகிறார்? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. எதற்காக ஆசீர்வதிக்கணும்? இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து வேதனை படாதபடி ஆசீர்வாதத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, நம்ம பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து, இந்த இடத்துல இந்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என் கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லும்படியாக கர்த்தர் இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை கர்த்தர் மாற்ற முடியும். உங்களுடைய வேதனை, உங்களுடைய ஏழ்மை நிலை, உங்களுடைய பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனையினால அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் இயேசுவை எழுப்பினது நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படிக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க தெரியுமா? கண்ணீரின் பாதையில், வேதனையின் பாதையில், அடுத்த நாள் உங்களுடைய வஸ்திரத்துக்காக, உங்களுடைய ஏழ்மை நிலையினால நீங்கள் தலை குனிந்து போறீங்க தெரியுமா? அந்த பாதையிலிருந்து இயேசு உங்களை கரம் பிடித்து இழுத்து அவர் உங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யம் உள்ள பாதையில் கொண்டு போகும்படியாக இயேசு இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அன்றைக்கு அந்த மக்களுக்காக போன இயேசு இன்றைக்கு உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களை கரம் பிடித்து அவர் உங்களை வழி நடத்த இருக்கிறார். இன்றைக்கு பலர் நீங்கள் ஒரு வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை உண்மையான பின்பற்றி வந்தேன், இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் என்னை நல்லாக ஆசீர்வதித்தார், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி செழிப்பாக்கி கர்த்தர் கரெக்டாக என்னை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் கொஞ்சம் வருடம் ஆன பிறகு என்னுடைய ஆசீர்வாதம் நிப்பாட்டப்பட்டது, என் ஆசீர்வாதம் வரவில்லை. இதனால் இன்றைக்கி நாங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்கிறோம். கடனை அடைக்கிறதுக்கு வழி தர இல்லை. வாழலாமா இல்லை மறித்துடலாமா என்ற ஒரு முடிவோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் விழுந்திருக்கிற இடத்துலேருந்து அவர் உயிர்ப்பித்து உங்களை மறுபடியும் எழும்பி ஆசீர்வாதத்தோடு இருக்க வைக்க போகிறார். இந்த நாள் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்க போகிறீங்க. நல்லா கவனித்து பாருங்க, இயேசு ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் கிரியை செய்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான். அதே அப்போஸ்தலர் 3:26 சொல்லுகிறது, வாசிக்கிறேன், அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி ஆசீர்வதிக்கிறார். அதாவது அக்கிரமங்களிலிருந்து, பாவத்திலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கணுன்றது அவருடைய விருப்பம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நல்லா செழிப்பாயிட்டு வருகிற நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் எந்த ஒரு பாவமும் அக்கிரம கிரியைகளும் செயல்படும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு வெளியே போகிறது. கர்த்தர் நல்லா கவனித்து பாருங்கள், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன், ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினீர்கள். நல்லா கவனித்து பாருங்க, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவ தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை ஆண்டவரிடத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு வரும்பொழுது அவனை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும்பொழுது அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதனால்தான் தாவீது சரியாக சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்,
நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆனால் கவனித்து பாருங்கள், அதே மாதிரி தான் நம்மளை கர்த்தர் வருகிற நாட்களை நீங்கள் பின்பற்றி வரும்பொழுது உங்களை கவனிக்கிறார், உங்களை பார்த்து மேய்ச்சல் உள்ள இடங்களை நடத்துகிறார். அதனால தான் அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவர் சொல்கிறத பாருங்களேன், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அப்போ உங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். எதுக்கு? செழிப்பாக இருக்கும்படி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீங்கள் வாழும்படி. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த இடத்தை தீட்டுப்படுத்திடுறீங்க. உங்களை ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் நம்ம ரொம்ப கவனமாக நடக்கணும். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. என் அன்புக்குரிய சகோதரனே, நீ இப்பொழுதும் இந்த இயேசுவை நம்பி வரும்போது இது உனக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் போதிக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள், இந்த இயேசுவிடத்தில் வரும்பொழுது, அவரை பின்பற்றி வரும்பொழுது, உங்களை செழிப்பான தேசத்தில் வைக்கும் பொழுது அதை தீட்டுப்படுத்தாதபடி, அதை அருவறுக்காதபடிக்கு தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தந்தான் உங்கள் குடும்பத்தின் மேன்மை. உங்கள் வாழ்க்கையில் உண்மை தான் அது உங்கள் குடும்பத்தை மேன்மையாக உயர்த்தி கனப்படுத்தும். அதனால தான் நீங்கள் உங்களை, அவர் சொல்கிறாரு, பொல்லாங்க விளக்கு. அப்போ ஒரு நாள் கர்த்தர் உன்னை அடிக்கிறது கிடையாது, உன்னை தவறாக உன்னை ஆசீர்வாதத்தை பிடுங்கிறது கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள், அந்த காரியத்துக்கு இதை கீழே சொல்லியிருக்குது. நான் அதே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவா இது உனக்கு நேரிட பண்ணினா. அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நம்மளை ஆசீர்வாதத்தை கர்த்தர் வழி நடத்தி வரும் பொழுது நம்ம தவறான காரியத்தில், தவறான பாவ பழக்கங்கள், குடி பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், வேசித்தனம், விபச்சாரம், இந்த பாவ சரீரத்துக்குள்ளே வாழ்ந்துடக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனால பவுல் நிருபங்கள் எழுதும்போது சொல்கிறார், உங்களை கர்த்தர் அசுத்தத்துக்கு அழைக்கலை, பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். உங்கள் சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை அசட்டை பண்ணாதபடி உங்கள் சரீரத்தை பேணிக்காலுங்கள். உங்கள் சரீரம் வேசி மார்க்கத்துக்கு அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். அதை அதனாலே அன்புக்குரிய சகோதரனே, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ எதில் விழுந்திருக்கிற பார், உன்னுடைய பரிசுத்தத்தில் விழுந்திருக்கிறியா? எப்பொழுதுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், எப்பொழுதுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். ஆனால் உன்னுடைய பாவ பழக்கங்கள் உன்னை ஆசீர்வாதத்தை கெடுத்துறது, உன்னை அந்த காரியத்திலேருந்து கொண்டு போய் உன்னை பாவமான காரியத்தில் வைத்துறது, செழிப்பான தேசத்திலிருந்து வறுமையான ஒரு பஞ்சமான தேசத்தில் கொண்டு போய் விடுகிறது. எசேக்கியேல் எழுத நிருபம் 36 வாசிக்கிற பாருங்க, 29:30, உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள் உள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடி விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் கர்த்தர் இந்த நாளில் பெருக பண்ண போகிறார். என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் அக்கிரமங்கள் பாவத்தெல்லாம் நீயே எடுத்து போட்டு கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கனிகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்த போகிறாரு. நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த உயிர்த்தெழுது நாள் ஆண்டவரே, என் சரீரம் இந்த நாளில் எல்லாம் கர்த்தாவை பரிசுத்தமாகட்டும், என் பாவத்தை நான் களைந்து போடுகிறேன், இதிலிருந்து நான் வருகிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை எழுப்பி உங்களை ஆசீர்வாதமாக நடத்த போகிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்புள்ள தகப்பனே, இந்த உயிர்த்தெழுதின் நாளில் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே, எல்லா விதமான பஞ்சத்தின் ஆவி, வறுமையின் ஆவி, ஆண்டவரே ஏழ்மை நிலையின் ஆவி, இந்த நாளில் நீர் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் நீர் இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கு குடி புகுந்து இருக்கிற எல்லா வறுமையும் எல்லா ஏழ்மையும் எல்லா கஷ்டத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால, அப்பா உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமுள்ள நாமத்தினால, இப்பொழுதே அதை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன்ப்பா. ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறட்டும், வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதங்கள், வீட்டுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகாதபடிக்கு இருக்கின்ற அந்த பொல்லாத ஆவிகள்,
அக்கிரமத்தின் ஆவிகள், பாவத்தின் கிரியைகளை இப்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை விட்டு இயேசு இரத்தத்தில் வெளியேறட்டும். அன்பு தகப்பனே, இந்த நாளில் அப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம்மை தேவன் எழுப்பினார். எதற்காக அப்பா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இடத்தில் அனுப்ப எதற்காக அனுப்பினீர் ஆண்டவரே? எங்களை ஆசீர்வதிக்க தான் அப்பா. இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த உயிர் தெளிதல் அன்னைக்கு இவர்களை எல்லாரையும் எழுப்பும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. இயேசு இரத்தத்தில் எழுப்பிவீராக. நன்றி 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 ஆண்டவரே. இன்றைக்கு இந்த தொழில் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிற சில இருளின் ஆவிகள், எல்லா விதமான அசுத்த நாற்றம் எடுக்கிற ஆவிகள், இப்பொழுது நான் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறிந்து கட்டளை கொடுக்கிறேன். இயேசு இரத்தத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது புறப்படட்டும். இப்பொழுது புறப்படுவதாக. இச்சைக்கு பாவ காரியங்களுக்காக ஆண்டவரே, உலகத்தில் ஒத்த வேஷம் போட்டு கொண்டிருக்கிற அசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆகாயத்தின் கிரியைகளின் வல்லமைகள், அசுத்த கிரியைகளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். எல்லாம் புறப்படட்டும். கட்டளை கொடுக்கிற இயேசு நாமத்தில் எல்லாம் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதம் உள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இருக்கட்டும்ப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி 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 நன்றி. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வருஷமாக இந்த வருஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய மேன்மை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு மறுபடியும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியங்கள் தினமும் காலை 9:30 முதல் 7:00 வரை திறந்திருக்கும். அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும்படி காத்திருக்கிறார்கள். நீங்களும் வந்து தேவனுடைய விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கள் முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியங்கள், எண் 1, கக்கன் தெரு, பஞ்சாயத்து காலனி, பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள 0444-22-29-1-2-3-1.